வணக்கம், நான் சித்ரா பேசுகிறேன். சமர்ப்பணத்தில் ஒவ்வொரு வாரமும் குயில் பாட்டை பற்றி நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். குயில் பாட்டில் நான்காம் நாள் பல சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடந்தேறின. குயில் பாட்டில் நான்காம் நாள் நடந்த நிகழ்வுகளில் ஒரு சிலவற்றை போன காணொளியில் பார்த்தோம். மற்றும் சில நிகழ்வுகளை இந்த காணொளியில் பார்க்கலாம். அதற்கு முன் பாரதியாரை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். பாரதியார் புதுவையில் இருக்கும் பொழுது அவருடைய பத்திரிகை முடங்கியது. அந்த காலகட்டத்தில்தான் அவர் கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் போன்ற ஜீவ கவிதைகளை எழுதினார். பாரதியார் 1912 ஆண்டு பகவத்கீதையை தமிழ் மொழியில் மொழிபெயர்த்து வெளியிட்டார். நாட்டு விடுதலைக்காக பல கவிதைகளை எழுதிய பாரதியார் பாஞ்சாலி சபதம் என்ற ஒரு மிகச்சிறந்த காவியத்தையும் எழுதினார். அதில் பாஞ்சாலியை பாரத மாதாவாகவே நினைத்து அந்த காவியத்தை படைத்தார். பாஞ்சாலியின் ஒவ்வொரு வார்த்தையும் பாரத மாதாவின் தாய்நாட்டு விடுதலைக்காக போராடிய அந்த வார்த்தைகளாக வெளிப்பட்டு மக்கள் மனதில் மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியது. பாரதியாரின் விடுதலை எழுச்சி மிக்க பாடல்களும் பல கேலி சித்திரங்களும் சுதந்திர போராட்டத்திற்கு கை கொடுத்து வழிநடத்தியது. பாரதியாரின் பாடல்களும் இந்த இத்தகைய சித்திரங்களும் மக்களுக்கு சுதந்திர போராட்டத்தின் வலிமையை, சுதந்திர போராட்டத்தின் தியாகத்தை, சுதந்திர போராட்டத்தின் முக்கியத்துவத்தை நேரடியாக கொண்டு போய் சேர்த்தது. பிரிட்டிஷாரின் கழுகு பார்வை பாரதியாரின் மீது விழுந்தது. அவர்கள் இந்தியா பத்திரிகையை நிறுத்துவதற்காக தடை விதித்தது மட்டுமல்லாமல் பாரதியாருக்கு கைதி வாரண்ட்டும் பிறப்பித்தார்கள். பாரதியார் தான் தலைமறைவாக வாழ்ந்தாரே தவிர அவரது படைப்புகள் தலைமறைவாக வாழவில்லை. சுதந்திர போராட்டத்திற்கு அது எழுச்சி மிக்க கவிதைகளை அவர் கொடுத்து கொண்டே இருந்தார். அந்த கனலை அவர் மூட்டிக்கொண்டே இருந்தார். மேலும் மேலும் மக்களின் அந்த போராட்ட வெறியை தூண்டிக்கொண்டே இருந்தார். அதை அணையாமல் பார்த்து கொண்டார். அவரது ஒவ்வொரு எழுத்துக்களும் ஒவ்வொரு படைப்புகளும் மக்களின் மனதில் சுதந்திர வேட்கையை அதிகப்படுத்தி கொண்டே இருந்தது. தாம் ஆசிரியராக இருந்த இந்தியா பத்திரிகையை விடுதலை போராட்டத்திற்காக பயன்படுத்தினார். பாரதியாரின் பாடல்கள் உலகமெங்கும் பரவியது. தமிழர்களை சுதந்திர போராட்டத்தை வீறு கொண்டு நடத்த செய்தது. தனது தீராத சுதந்திர தாகத்தை தணிக்க அரசியலில் ஆர்வம் காட்டி கப்பலோட்டி தமிழன் வ.உ. சிதம்பரம் பிள்ளை போன்றவரோடு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தி கொண்டார். காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொண்டார். குயில் எழுப்பும் ஓசை கேட்கிறது. அது குயில் பாட்டின் நான்காம் நாள் என்ன நிகழ்ந்தது என்பதை நினைவுபடுத்துகிறது. அடுத்து நான்காம் நாள் நிகழ்ச்சி. குயிலின் வஞ்சகப் பொய்மையை கவிஞர் எடுத்துரைக்கும் பொழுது குயில் அந்த வார்த்தையை பொறுக்க மாட்டாமல் கண்களில் நீர் சிந்த தன்னுடைய முற்பிறவி கதையை சொல்லத் தொடங்கியது. கவிஞர் கதையில் கருத்தூன்றி கவனமாக கேட்டார். அவளது தந்தையின் நண்பர் மற்றொரு வேட்டையாளன் அவரது மகனுக்கு நெட்டை குரங்கனுக்கு மணமுடிக்க பெண் கேட்டு வந்தார். அவளது தந்தையும் நெட்டை குரங்கனுக்கு மணமுடித்து கொடுக்க ஒத்துக்கொண்டார். இதை அறிந்த மாடன் கடும் கோபம் கொண்டான். மாடனை சமாதானம் செய்ய நெட்டை குரங்கனை எப்படியாவது சமாதானம் செய்து அவனிடமிருந்து தப்பி திருமணம் செய்து கொள்கிறேன் என்றாள். அந்த மாடனே இந்த பிறவியில் மாடாகவும் நெட்டை குரங்கன் குரங்காகவும் சின்ன குயிலி குயிலாகவும் பிறந்திருக்கிறார்கள் என்று முனிவர் கூறினார். சின்ன குயிலி சில காலம் கழித்து தன் தோழிகளுடன் விளையாடி கொண்டிருந்த பொழுது சோலையில் சேர இளவரசனை சந்தித்தாள். அவரை பார்த்ததும் காதல் கொண்டாள். இளவரசரும் அதேபோல் சின்ன குயிலியை பார்த்ததும் காதல் கொண்டார்கள். ஏழையாக இருந்த பொழுதும் திருமணம் செய்ய ஒத்துக்கொண்டான் இளவரசன். குயில் தனது பூர்வ ஜென்ம கதையுரைத்தல். தேவனே, என்னருமை செல்வமே, என்னுயிரே, போவதன் முன்னொன்று புகழ்வதனை கேட்டருள்வீர். முன்னம் ஒரு நாள் முடிநீள் பொதிய மலை, தன்னருகே நானும் தனியேயோர் சோலைதனில், ஆங்கிலையிலே ஏதோ மனதில் எண்ணி வீற்றிருந்தேன். ஆங்கு வந்தார் ஓர் முனிவர், ஆரோ பெரியரென்று பாதத்தில் வீழ்ந்து பரவினேன். ஐயரனை ஆதரித்து வாழ்த்தி அருளினார். மற்றதின் பின் வேத முனிவரே
மேதினியில் கீழ்ப்பறவை சாதியிலே நான் பிறந்தேன். சாதி குயில்களைப் போல் இல்லாமல் என்றன் இயற்கை பிரிவாகி எல்லார் மொழியும் எனக்கு விளங்குவது ஏன்? மானுடர்போர் சித்தநிலை வாய்ந்திருக்கும் செய்தியேன் யானுணரச் சொல்வீர் என வணங்கி கேட்கையிலே கூறுகின்றார் ஐயர், குயிலே கேள், முற்பிறப்பில் வீருடைய வெந்தொழிலார் வேடர் குலத்தலைவன் வீர முருகனனும் வேடன் மகளாக சேரவள நாட்டில் தென்புறத்தே ஓர் மலையில் வந்து பிறந்து வளர்ந்தாய் நீ. நல் இளமை முந்து மழகினிலே மூன்று தமிழ்நாட்டில் யாரும் நினக்கோர் இணையில்லை என்றிடவே சீருயிர நின்றாய். செழுங்கான வேடரிலுன் மாமன் மகனொருவன் மாடனனும் பேர் கொண்டான். காமன் கணக்கிரையாய் நின் அழகை கண்டுருகி நின்னை மணக்க நெடுநாள் விரும்பி அவன் பொன்னை மலரை புதுத்தேனை கொண்டு உனக்கு நித்தம் கொடுத்து நினைவெல்லாம் நீயாக சித்தம் வருந்துகையில் தேமொழியே நீ அவனை மாலையிட வாக்களித்தாய். மையலினால் இல்லை, அவன் சால வருத்தல் சகிக்காமல் சொல்லிவிட்டாய். ஆயிழியே, இன்றன் அழகின் பெருங்கீர்த்தி தேயமெங்கும் தான் பரவ தேன்மலையின் சார்பினிலோர் வேடர்கோன் செல்வமும் நல் வீரமுமே தானுடையான். நாடனைத்தும் அஞ்சி நடுங்கும் செயலுடையான் மொட்டை புளியனுதன் மூத்த மகனான நெட்டை குரங்கனுக்கு நேரான பெண் வேண்டி நின்னை மனம் புரிய நிச்சயித்து நின்னப்பன் தன்னை அணுகி நின்னோர் தையலை என் பிள்ளைக்கு கண்ணாளம் செய்யும் கருத்துடையேன் என்றிடலும் என்னா பெருமகிழ்ச்சி எய்தியேன். என் தந்தை ஆங்கே உடம்பட்டான். ஆறிரண்டு நாள்களிலே பாங்கா மனம் புரிய தாம்புறுதி பண்ணிவிட்டார். பன்னிரண்டு நாள்களிலே பாவை உனை தேல்மலையில் அந்நியன் கொண்டே கிடுவான் எனும் அது கேட்டு மாடன் மனம் புகைந்து மற்ற நாள் உன்னை வந்து நாடி சினத்துடனே நானா மொழி கூற நீயும் அவனிடத்தே நீண்ட கருணையினால் காயும் சினந்தவிற்பாய் மாடா. கடுமையினால் நெட்டை குரங்கனுக்கு பெண்டாக நேர்ந்தாலும் கட்டுப்படி அவர் தங் காவலில் போய் வாழ்ந்தாலும் மாதம் ஒரு மூன்றில் மர்மம் சில செய்து பேதம் விளைவித்து பின்னிங்கே வந்திடுவேன். தாளிதனை மீட்டும் அவர் தங்களிடமே கொடுத்து நாலிரண்டு மாதத்தே நாயகனா நின்றனையே பெற்றிடுவேன். நின்னிடத்தே பேச்சு தவறுவேனோ? மற்றதினை நம்பிடுவாய் மாடப்பா என்றுரைத்தாய். காதலினால் இல்லை, கருணையினால் இஃதுரைத்தாய். மாதரசாய், வேடன் மகளான முற்பிறப்பில் சின்ன குயிலி என்று செப்பிடுவார் நின்னாமம். பின்னார் சில தினங்கள் சென்றதன் பின் பெண் குயிலி நின்னத்த தோழியரும் நீயும் ஒரு மாலையிலே மின்னர் கொடிகள் விளையாடுதல் போல காட்டினிடையே கழித்தாடி நிற்கையிலே வேட்டைக்கென வந்தான் வெல்வேந்தன் சேரமான். தன்னருமை மைந்தன் தனியே துணை பிரிந்து மன்னவந்தன் மைந்தன் ஒரு மானை தொடர்ந்து வர தோழியரும் நீயும் தொகுத்து நின்றே ஆடுவதை வாழியவன் கண்டுவிட்டான். மையல் கரை கடந்து நின்னை தனக்காக நிச்சயித்தான். மாதுனி மன்னவனை கண்டவுடன் மாமோகம் கொண்டு விட்டாய். நின்னை அவன் நோக்கினான், நீ அவனை நோக்கி நின்றாய். அன்னதொரு நோக்கினிலே ஆவி கலந்து விட்டீர். தோழியரும் வேந்தன் சுடற்கோளம் தான் கண்டே ஆழி அரசன் அரும்புதல்வன் போலுமென்றே அஞ்சி மறைந்து விட்டார். ஆங்கவனும் நின்னிடத்தே வஞ்சித்தலைவன் மகன் யான் என உரைத்து வேடர் தவமகளே விந்தை அழகுடையாய் ஆடவனா தோன்றியதன் பயனை இன்று பெற்றேன். கண்டதுமே நின் மிசை நான் காதல் கொண்டேன் என்று செக்க மண்டு பெருங்காதல் மனத்தடக்கி நீ மொழிவாய். ஐயனே, உங்கள் அரண்மனையில் ஐநூறு தையலுருண்டாம். அழகில் தன்னிகரில்லாதவராம், கல்வி தெரிந்தவராம், கல்லுருகப் பாடுவராம். அன்னவரை சேர்ந்தே நீர் அன்புடனே வாழ்ந்திருப்பீர். மன்னவரை வேண்டேன், மலைக்குறவர் தம்மகள் யான். கொல்லு மடற்சிங்கம் குழிமுயலை வேட்பதுண்டோ? வெல்லும் திரள் மாவேந்தர் வேடருள்ளோர் பெண்ணெடுப்பார். பத்தினியா வாழ்வதல்லால் பார்வேந்தர் தாமனினும் நத்தி விளைமகளா நாங்கள் குடிபோவதில்லை. பொன்னடியை போற்றுகின்றேன், போய் வருவீர். தோழியரும் என்னை விட்டு போயினரே, என் செய்கேன் என்று நீ நெஞ்சம் கலங்கமெய்தி நிற்கையிலே வேந்தன் மகன் மிஞ்சு நின்றன் காதல் விழுக்குறிப்பினால் அறிந்தே பக்கத்தில் வந்து பளிச்சென்று உனது கண்ணன் செக்கச் சிவக்க முத்தமிட்டான் சினம் காட்டி இவ்விலகிச் சென்றாய். நெறியேது காமியர்க்கே,
தாவி நின்னை வந்து தழுவினான் மார்பிருக. நின்னையன்றி ஓர் பெண் நிலத்தில் உண்டோ என்றனுக்கே, பொன்னே ஒளிர்மணியே புத்தமுதே இன்பமே, நீயே மனையாட்டி நீயே அரசாணி நீயே துணை எனக்கு நீயே குலதெய்வம். நின்னையன்றி பெண்ணை நினைப்பேனா, வீணிலே என்னை நீ ஐயுறுதல் ஏதுக்கம். இப்பொழுதே நின் மனைக்கு சென்றிடுவோம், என் வீட்டிலுள்ளோர் பால் என் மனதை சொல்வேன், எனது நிலை உரைப்பேன். இவ்வாறு குயில் தன்னுடைய பூர்வ ஜென்ம கதையை கவிஞரிடம் எடுத்துரைத்தது. குயிலின் பூர்வ ஜென்ம கதையில் பல நிகழ்வுகள் நிகழ்ந்து முடிந்தன. மேலும் சில நிகழ்வுகளை அடுத்த காணொளியில் பார்க்கலாம். தான